ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் ஷோ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியிருக்க மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது June 4 இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகளை எதிர்நோக்கியுள்ள இந்திய மக்களவைத் தேர்தலில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? தேர்தலில் வாக்கு எண்ணும் பணி சற்று நேரத்தில் துவங்குள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இதுவரை 97.82% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெற்றுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மேலும் 2.2% நோட்டுகள் திரும்ப பெற வேண்டும் என்றும் இதன் மதிப்பு ₹7,775 கோடி எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவைத் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இதனுடன் விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு இன்று விடுமுறை கிடையாது என்றும் வழக்கம்போல் செயல்படும் என்றும் பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை கடைசி சுற்றுக்கு முன்பு தகவல் வாக்கு எண்ணிக்கை விவரம் வெளியாகும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாஹூ அறிவித்துள்ளார். June 5 நாளை சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய உள்ளதாக வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. ICC 2024 T20 உலகக்கோப்பையில் பரிசுத் தொகை இந்திய மதிப்பில் 93 கோடி ரூபாயாக அறிவித்துள்ளது. இது அமெரிக்க டாலரில் 11.25 மில்லியன் டாலராக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு துணைத் தேர்வு கால அட்டவணை பள்ளிக்கல்வித்துறையால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வு June 24 தொடங்கி July 1 வரை நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் சுவாமி கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி இன்று நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 36 சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார், ஜீப், வேன் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய 70 மற்றும் ஒரே நாளில் சென்று திரும்ப 110 மாதாந்திர கட்டணம் 2,395 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று சில பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 65 வயது முதியோர் 30 நிமிடத்தில் சாமி தரிசனம் செய்ய தேவஸ்தானம் புதிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நாட்டில் மே மாதத்தில் GST வசூல் 173,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இது 10% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோடை சீசனை கொண்டாடுவதற்காக கடந்த 2 மாதங்களில் நீலகிரி மாவட்டத்தில் 733,062 பேர் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 கட்டங்களாக நடந்த மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது தொடங்கியது. முதல் அரை மணி நேரத்தில் தபால் வாக்குகளும் அதன் பிறகு மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 39 மையங்களிலும் 1 சட்டமன்ற தொகுதிக்கு 16 மேஜைகள் வீதம் அமைப்பு. ஒவ்வொரு மேஜையிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியும் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அரசும் தொடருமா? இரு மாநில சட்டசபை தேர்தல் முன்னணி நிலவரங்கள் முற்பகலில் வெளியாக வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலில் 64.20 கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வாக்களித்த பெண் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் எழுந்து நின்று கைதட்டி மரியாதை செலுத்தியுள்ளனர். தேர்தல் வெற்றியை கொண்டாட வட மாநிலங்கள் பலவற்றில் லட்டுகள் ஆர்டர் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 வகையான லட்டுகள் தயாராகி வருவதாகவும் அனைத்து கட்சியினருமே ஆர்டர் கொடுத்திருப்பதாகவும் வியாபாரிகள் தகவல். இமாச்சல பிரதேச மாநிலம் ரோட்டான் சுரங்கப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுற்றுலா தலமான குழுவிற்கு ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் அணிவகுத்த வாகனங்கள். ICC மென்ஸ் T20 உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடந்த சிறிலங்கா மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் சிறிலங்கா அணியை வீழ்த்தியுள்ளது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ICC வேர்ல்டு கப் T20 ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் உகாண்டா அணிகள் மோதி விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானி 183 ரன்கள் அடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 75 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் விலை 92.34 காசுக்கும் விற்பனையாகிறது. அதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 352 குறைந்து 53,328 விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 97.30 ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.